அனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது நீலா நீ வானம் காத்து என் கவிதை இசை மலரா திசை ஒலி பகல் தேவதை அண்ணம் பட்டாம்பூச்சி கொஞ்சம் தமிழ் குழந்தை சிந்தும் சிரிப்பு புத்தம் மௌனம் கனவு ஏக்கம் மேகம் மின்னலோவியம் செலம் பிரியம் இம்சை இப்படி இந்த பாட்டு வந்து யுகபாரதி அவர்கள் எழுதினது ரொம்ப அருமையான பாடல் இந்த பாட்டில் ஆண் ஒரு பக்கம் பாடிக்கிட்டே இருக்க பெண் வந்து இதுக்கு பதிலாக ஒன்று பாடிப்பாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி அன்புள்ள மண்ணா அன்புள்ள கனவா அன்புள்ள படவாலாம் சொல்லிட்டு அன்புள்ள இலக்கணமே அன்புள்ள திருக்குறளே அன்புள்ள நற்றினையே அப்படிமா அதாவது எதிரில் இருக்கிற தன்னுடைய எதிரில் இருக்கிற தன்னுடைய காதலனை கொஞ்சிறதுக்கு தமிழை பயன்படுத்தலாம் தமிழை இவ்வளோ அழகாக பயன்படுத்தலான்னு அந்த பாட்டு எனக்கு சொல்லிச்சு அந்த அளவுக்கு ஆழமான இந்த பாட்டு வந்து ஒரு சின்ன துளி தான் தமிழ் அவ்வளவு ஆழமான ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட மொழி இலக்கண செழுமை கொண்ட மொழி ஆனால் அதுக்கு வந்து திடீர்னு ஒருத்தர் பாராட்டு தெரிவிக்கிறேன்னு கிளம்புகிறார் அவர்தான் பார்க்க போறோம் யாரு செட்டிங்க உலகத்துலயே பெரிய கட்சி எதுன்னு கேட்டா அது பாஜக எங்க கட்சி அதிகமான உறுப்பினர்களை நாங்க கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு வரும்போது அது நோட்டாவுக்கு கீழதான் ஒரு தமிழனாவும் இருந்துகிட்டு பாஜகாலேயே சேர்றது அப்படிங்கிறது ஒரு முரணான விஷயம் ஏன்னா மான உணர்வு கொஞ்சோண்டு இருந்தா கூட பாஜகால சேர முடியாது தமிழ்நாட்டு மண்ணில மாணவம் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னு ஒரு டீச்சிங் இருக்குதுன்னா மானமும் அறிவும் எத்தனை கிலோ அப்படின்னு கேக்கிறது தான் சங்கிகளோட சங்கத்தோட டீச்சிங் நீங்க உங்களுடைய மண் மீது உங்களுடைய மக்கள் மீது உங்கள் மொழி மீது கொஞ்சோண்டு பற்று இருந்து ஏழ் செய்ய செய்யமரியாதை இருந்தா கூட பாஜகல சேர முடியாது ஆனா மலுமட்டத்தனமா இருந்தாதான் பாஜகல சேர முடியும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியின் காரணமாக ஒரு அரசங்கியா இருந்தா போதும்னு சொல்லி சிலர் சில நேரம் ஒரு ஆப்ஷனா தமிழினவாத அமைப்புகளை நோக்கி போறாங்க பாஜக தன்னுடைய மீது பற்றோடு அவங்கள இதுதான் ஆக்சுவல் நடைமுறை இருந்தாங்க பாஜக பொறுத்தளவுக்கு அவங்க இந்திய முதலாளிகள் முதலாளிகளின் நலன்களுக்காக இந்து வேஷம் போடுற ஒரு டிராமா கம்பெனி ஒரு நூறு வருஷம் பழமையான ஒரு டிராமா கம்பெனி அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னு கேட்டா இந்தியாவில் இருக்கிற உழைக்கிற மக்கள் அவங்களுடைய கோவணம் வரைக்கும் உறிஞ்சி கச்சிதமா தன்னுடைய எஜமானர்களுக்கு அல்லது முதலாளிகளுக்கு கொண்டு போய் அதை கொடுக்கற வேலையை கட்சிதமா செய்யற கம்பெனிங்க என்னங்க நீங்க எந்த நேரமும் இந்த கட்சியை திட்டுறீங்க எந்த கட்சியை விமர்சிக்கிறீங்க மத்த கட்சியெல்லாம் யோகியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் காங்கிரஸ் பார்ப்பன பனியா கும்பலோட கட்சி தாங்க ஆனா நான் வந்து எல்லாத்துக்கும் பொது அப்படின்னு ஒரு வேஷம் போட வேண்டிய நெருக்கடி இருந்ததுனால முதலாளிகளுக்கு அவங்கள பிடிக்கல ஓரம் கட்டிட்டு அப்பட்டமா வெளிப்படையா மக்களை சுரன்றத ஒரு அராஜகமா செய்கிற ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிற போது பாஜகவை தேர்ந்தெடுக்கிறாங்க பாஜகவுக்கு அளவுல ஒரு சமஸ்கிருத மேலாதிக்கம் பார்ப்பன மேலாதிக்கத்தை நிறுவனம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கிற காரணத்தினால அவங்க எந்தவித ஈவிரக்கமும் இல்லாம இந்திய நாட்டின் மக்கள் மீது ஒரு பண்பாட்டு திணிப்பு அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுல ஒரு முக்கியமான அம்சம் வந்து இந்தி திணிப்பு இந்திய திணிப்போட நோக்கம் என்ன அப்படின்னு பெரியார் உள்ளிட்ட தமிழ்நாட்டு தலைவர்கள் அது சமஸ்கிருத திணிப்பு அது பார்ப்பன மேலாதிக்கத்தினுடைய இன்னொரு வடிவம் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சாங்க அதனுடைய இடம் என்ன அப்படின்னு காமிச்சாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்கிறோம் எங்களுக்கு தேவைனா ஹிந்தி படிச்சிக்கிறோம் என்னன்னா எவனாவது திணிச்சா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு துணிச்சலாக தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்க அதை மீறி இப்போ சமீப நாட்களாக என்ன சொல்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் மன் கி பாத்னு ஒரு நிகழ்ச்சியில் அவர் தமிழை பற்றி பெருமையாக பேசிட்டாரு என்னப்பா அப்படி பெருமையாக பேசிட்டாருன்னு பார்த்தா தமிழ் பழமையான மொழி தமிழ் மூத்த மொழி இலக்கண செழுமை உள்ள மொழின்னு சொல்லியிருக்காரு எங்கள் அம்மா எங்கள் அப்பா நல்லவங்க வல்லவங்கன்னு என்கிட்ட சொல்கிறதில்ல அதுக்கு நான் ஏன்டா பெருமைப்படணும் எனக்கு தெரியாதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு சாதாரணமா வரலாம் ஆனா அதுதான் மோடி அவர்களுடைய சாதனை அப்படின்னு பாஜக தரப்புல சமீப நாட்களா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன இவங்களுக்கு திடீர்னு தமிழ் ஆர்வலர் வேஷம் அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா தேர்தல் வருதுங்க பெரிய ரகசியம் ஒரு வெங்காயம் இல்லை இவன் நம்ம வழக்கம் பிஜேபியோ அல்லது மேல இருந்து ஒரு சிலர் அவங்க வந்தாங்கன்னா பருத்திவரன் படத்தில் கேட்பாரு என்னடா புனந்தினி வருது எது ஏழரை கூட்டு வருதான்ட்டு அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுடைய புறவாசல் என்னக்கிட்டு முட்டி போட்டு முட்டிக்கிட்டே இருக்கிறான் எப்படியாவது கால் வச்சுருந்தோம் தமிழ்நாட்டில் தாமரையை மலர வச்சிடணுன்ட்டு அதனால தான் அமித்ஷாஜி ஜண்டா ஜண்டாவா அமித்ஷாவா அமித்ஷாஜி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு சாரி எனக்கு தமிழ் பேச தெரியல அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு உங்களுக்கு தமிழ் பேச தெரியலன்னு நாங்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் இந்தி வேணுனா கற்றுப்பாங்க பானிபூரி வேணும்னா சாப்பிட்டுப்பாங்க ஆனா தமிழ்நாட்டினுடைய எல்லையில வந்துட்டு அங்கங்க வெத்தலை பாக்கு போட்டுட்டு உங்க வீட்டில் வெத்தல இல்லை பான்பீடா பான்பீடா போட்டுட்டு துப்பி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு மட்டும் கனவுலையும் நினைச்சிடாதீங்க என்னடான்னு கேட்டால் மோடிஜி வந்து அறுபத்தெட்டு முறை தமிழை வந்து உச்சரிச்சுட்டாராம் தமிழில் பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால நாங்கள் பெருமைப்படணும்னு பாஜக இங்கே இருக்கிற பாஜக காரங்கெல்லாம் சில்லறையை செதற விடுறாங்க அன்றாட வாழ்க்கையில காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில தமிழ் எந்த நேரமும் எங்களோட அங்கமாக இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து தமிழில் பேசிட்டார் அப்படின்னு நாம் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்றது வந்து தேவையில்லாது திரு மோடி அவர்கள் மழலை தமிழ் பேசுறாருன்னு கூட நாங்கள் விட்டுடுறோம் ஆனால் அக்கறை இருக்கு மாதிரி நடிக்க கூடாது தமிழர்கள் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடியவர்கள் போன இடத்துல எல்லாம் தங்களுடைய வணிகத்தை கடல் கடந்து பரப்பிய தமிழர்கள் எல்லா இடத்துக்கும் தமிழை கடன் கொடுத்துருக்குறாங்க தமிழ் சொற்கள் உலக மொழிகள் எல்லாம் இருக்குதுன்னு தமிழறிஞர்கள் சொல்றாங்க உங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும்னா தமிழ்நாட்டுல நீங்க கட்டுமரம் கட்டுமரம் கிண்டல் பண்றீங்களே அந்த கட்டுமரம் ஆங்கிலத்துல இருக்கிற கேட்டமரம் கட்டுமரங்கிற வேர் சொல்ல இருந்துதான் அந்த ஆங்கிலத்துல கட்டுமரத்திற்கான அந்த வார்த்தையே நாங்க தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கோம் உங்களுக்கு கட்டுமரம்னா பிடிக்காது இல்ல மோடிஜிக்கு ஹிந்தி தெரியல அமித்ஷாக்கு ஹிந்தி தெரியலன்னு தமிழ்நாட்டுல யாரும் வந்து தேவடு காத்துட்டு இருல தமிழ்நாட்டு மக்கள் யாரும் வருத்தப்படலை ஆனா பிரச்சனை எங்க இருக்குதுன்னு கேட்டா ஆனால் அம்பேத்கர் சொல்றாரு இந்தியா முழுக்க தமிழ் பரவி இருந்ததுங்கிறாரு பரவி இருந்த தமிழ் தெற்க மட்டும் சுருங்கி போறதுக்கான காரணம் என்ன எந்த வகையான மொழி ஆதிக்க மொழி திணிப்பின் காரணமாக தமிழ் திரிந்து போனது இப்படிங்கிற விஷயத்தை குறித்து அனலைஸ் பண்ணணும் ஆனால் நீங்கள் இந்த தமிழ் பாசத்தின் வழியாக நீங்கள் வந்து பசுத்தோல் போர்த்திய புலியாக நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் ஆர்வத்தின் பேர்ல நுழைய பாக்குறீங்க அசல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது சமஸ்கிருத பாசம் உங்கள் தந்தையர் மொழி உயர்வான மொழி எல்லாத்திற்கும் தாய்மொழி அப்படின்னு கருதுற உங்களுடைய சமஸ்கிருதத்தின் பாசத்தை மறைக்கிறதுக்கு எங்ககிட்ட வந்து தமிழ் மீது பாசம் இருக்கிறதாக பாவலா செய்கிறீங்க உங்களுடைய அமைச்சர் சத்யபால் நீங்கள் சன்ஸ்கிருத்துக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று கட்டுறீங்க உருவாக்குறீங்க அது குறித்து லோக்சபாவில் பேசும் பொழுது சமஸ்கிருதம் எல்லாத்திற்கும் தாய்மொழின்னு சொல்கிறாரு ஏன் தமிழுக்கே தாய்மொழின்னு சொல்கிறாரு தமிழ்நாட்டிலிருந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே அவையில எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் அதை குறித்தெல்லாம் கேட்கல சமஸ்கிருதம் தமிழுக்கும் தாய்மொழின்னு சொன்ன உங்களுடைய அமைச்சர் அவரை நீங்க கண்டிக்கல ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு பேருக்கு தமிழர்களை மயக்கிறதுக்கு ஏமாத்துறதுக்கு தமிழ் எல்லாத்தையுடைய பழமையான மொழி மூத்த மொழி இலக்கண உள்ள மொழி இவ்வளோ சொல்றீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏமாத்துறதுக்கு வேஷம் போடாதீங்க அதாவது மோடிஜி உங்களுக்கு உண்மையிலே தமிழ் பாசம் இல்லை பாவலா உண்மையிலே தமிழை பத்தி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்க ஜார்க்கண்ட் போங்க ஜார்க்கண்ட் பகுதியில் அந்த பீகார் அந்த ஹிந்தி பெல்ட்டில் உங்கள் ஆதிக்கம் தானே போகுது அங்கே போங்க ஒவ்வொரு பழங்குடிகள் இருக்கிறாங்க அவங்களுடைய மொழி அவங்களுடைய தோற்றம் இரண்டிலும் எங்கள் தமிழர்களின் சாயல் தெரியும் ஏன் அந்த பக்கம் அசூர் போங்க அவங்க ராவணனை வழிபடுறாங்க மகிஷாசுரனை தங்களுடைய மூதாதையர்னு நினைக்கிறாங்க தசரா சமயத்தில் துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க நீங்கள் சொல்கிற அந்த ஒற்றை கலாச்சாரத்திற்கு எதிராக அந்த மக்களின் பண்பாடு இருக்குது அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒற்றை பண்பாட்டிற்கு எதிராக அவங்க இயற்கையிலே இருக்கிறாங்க அதனால இந்த பாவலா பண்ணாதீங்க தமிழை குறித்து இன்னும் சொல்லணும்னா நீங்க வந்து தமிழ் கத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது நான் வருத்தப்படுறேன் அப்படி நீங்க வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கவே வேண்டாம் சாதாரண விஷயம் பெஸ்கின் ஒரு பாதிரியார் அவர் இத்தாலிக்காரர் தமிழ்நாட்டுக்கு வந்து திருக்குறளை லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கிறார் தன்னுடைய பெயரை வீரமா முனிவர்னு மாத்திக்கிறார் கால்வெல் எச்ராஜாஜிக்கு பிடிக்காது அந்த கால்ட்வெல் அவர் தமிழ் தனித்து இயங்கும் தன்பையுடையது சமஸ்கிருதத்தை விட மேலானது முந்தையது மூத்த மொழி அப்படின்னு அதனால தான் அவங்களுக்கு ஏன்னா சமஸ்கிருதம் தந்தையர் மொழி மூத்த மொழி அதனால அவங்களுக்கு வந்து பிடிக்காது இன்னொருத்தர் அவர் வந்து ஜிவி என் கல்லறையில் தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள்னு சொன்னார் அந்த அளவுக்கு வேற நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து தமிழ் மொழி மீது அக்கறையோடு தமிழின் அந்த இனிமையை கண்டு தமிழின் செழுமையை கண்டு அவங்க இங்கே தமிழ் கற்று தமிழின் மாணவராக தங்களை அறிவித்துக் கொண்டார்கள் நீ இத்தனை வருஷமாக இந்தியாவோட பிரதமராக இருக்கிறீங்க ராஷ்டிர தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை தனிசர் கற்றுக்க முடியல ஒரு ஆளை வச்சு கற்றுக்கலாமே அப்துல் கலாம் கூட நீங்கள் அப்துல் கலாம் கிட்ட்ட்ட கேட்டிருந்தா கூட அவர் கூட தமிழ் சொல்லிக் கொடுத்துருப்பாரு இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் கூப்பிட்டு போங்க ஹெச் ராஜாவை கூப்பிட்டு போங்க தமிழ் கற்றுக் கொடுத்து சொல்லுங்கள் அவங்களுக்கு தமிழ் தெரியுமா அல்லது தமிழின் பெருமை தெரியுமா தமிழோடு இணைந்து இருக்கிறத சுயமரியாதை தெரியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் அது எங்களுக்கு தெரியாது மோடிஜி நீங்கள் சொல்லிடுங்க உங்களுக்கு ஆக்சுவலி என்ன பிரச்சனை ஊருக்கே பிஸ்தா ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நோட்டாவுக்கு கீழே ஆஃப்டர் ஆல் ஓபிஎஸ் ஆஃப்டர் ஆல் இபிஎஸ் அவங்க கிட்ட தொங்கி 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 மிரட்டி இந்தியாவுடைய ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் பயன்படுத்தி இருபது சீட்டு ஆஃப்டர் ஆல் இருபது சீட்டுக்காக இங்கே தொங்குறதுக்கு நீங்கள் தமிழ் வேஷம் போடுறீங்க மக்கள் இந்த தமிழ் வேஷம் எங்கே போட்டாருன்னு கேட்டால் மன் கி பாத்துங்கிற நிகழ்ச்சியில் அந்த மன் கி பாத் நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சிக்கு எட்டு கோடி ரூபா ஒரு ஆர்டிஐ பொறுத்து ஒருத்தன் வாங்கியிருக்கிறாங்க இது வரைக்கும் எழுபத்தி நாலு நிகழ்ச்சி மோடி நடத்திருக்கிறார் எழுபத்தி நிகழ்ச்சிக்கு எவ்வளோ ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க இவ்வளோ ரூபா செலவழித்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு பயந்து போய் மன் கி பாத்துங்கிற பேரில் இவருக்கு ஒரு ஸ்டீம் செட்டப் பண்ணி அதை உரையாற்றுறது அந்த உரையாற்றுறதுக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் டிஸ்லைக் அழிச்சு நாட்டில் கொரோனா நெருக்கடி முத்தி போயிருந்தப்போ தலைவர் வளர்ப்பு பிராணிகளை பற்றி பேசிட்டு இருந்தார் நம்ம ஊர் பாறை அதாவது தமிழ் பாசம் சிப்பி பாறை ராஜபாளையம் இந்த நாய்களை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தார் மக்கள் மாணவர்கள் எக்ஸாம் டைமு கொரோனா நெருக்கடி நீங்கள் வளர்ப்பு பிராணியை பற்றி இருக்கீங்க நாங்கள் என்ன உங்களுக்கு வளர்ப்பு பிராணியா அப்படின்னு மக்கள் கேட்டு அந்த மன் கி பாத் நிகழ்ச்சியை டிஸ்லைக் போட்டு எல்லாரும் பதர் நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க வளர்ப்பு பிராணினோன்னா இங்கே சப்ஜெக்ட் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறேன் ஜெயலலிதா அம்மா எனக்கு பிடித்த பிராணிகள் வளர்ப்பு பிராணி வந்து நாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாய் பாளையம் ராஜபாளையம் ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்கக்கிட்ட தான் இவங்க இருபது சீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க மன் கி பாத் மூலமாக இவர் தூது விடுறது இந்த ரெண்டு பேருக்கு தாங்க இந்த ரெண்டு பேருக்கு தூது விட்டு இருபது சீட்டு வாங்கணும் இருபது சீட்டு வாங்கினி வாங்கி தமிழ்நாட்டில் கால் பதிச்சிடணும் அந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழில் ஆரம்பத்தில் பேசுகிறாரு செழுமையான மொழி அந்த மொழி இந்த மொழின்னு ஆனால் கடைசியில் சமஸ்கிருதத்தில் கமெண்ட்ரி நீங்கள் பாருங்களேன் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க கிரிக்கெட்டை வந்து பார்ப்பனர்களுடைய விளையாட்டு அது வந்து பூனூல்களுடைய ஆதிக்கம் தமிழில் படம் கூட வந்துச்சு ஆனால் இவர் நேரடியாக ஒரு நாட்டின் பிரதமர் குடிமையை வச்சுக்கிட்டு கோவணத்தை பாய்ச்சிக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுறாங்க சமஸ்கிருதத்தில் கமெண்ட்ரி இதை பிரதமர் மன் கி பாத்ங்கிற நிகழ்ச்சியில் சொல்றார் இந்த பக்கம் தமிழுடைய நான் வந்து தமிழ் கற்றுக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறான் தமிழ் கற்றுக்க முடியலையேன்னு வருத்தப்படுறவன் எதுக்கு சமஸ்கிருத மேலாதிக்கத்தை எங்கள் மேலே திணிக்கிறீங்க அப்போ ஆக்சுவலி சமஸ்கிருத மேலாதிக்கம் தான் உங்களுடைய நோக்கம் தமிழ் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் நினைக்கிறீங்க ஆனால் சமஸ்கிருத மேலாதிக்கத்திற்கு தமிழின் வரலாறு என்ன சொல்லுதுன்னா என்றைக்குமே இடம் கொடுக்காது ஆனால் அம்பேத்கர் மொழிவாறு மாநிலங்கள் பற்றிய குறிப்பில் தெற்கு முற்போக்கானது வடக்கு பிற்போக்கானது வடக்கில் நிர்வாண சாமியார்களை பார்க்கலாம் தெற்கில் பார்க்க முடியாது தெற்கு வடக்கின் ஆதிக்கத்தை ஒருபோதும் சகித்து கொள்ளாது ஒருவேளை அது ஆதிக்கம் தொடர்ந்தால் உள்நாட்டு போர் மூலம் அபாயம் வாய்ப்பு இருக்கிறது நான் இல்லைங்க ஆனால் அம்பேத்கர் மொழிவாரி மாநிலங்கள் பற்றிய குறிப்புகள் தமிழ் மொழிபெயர்ப்பில் தொகுதி ஒன்றில் இருக்குது இப்போ அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் வருது வடக்கு தெற்கு மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது மோடி அவர்கள் வடக்க ராம்விலாஸ் பஸ்வான் ராம்தாஸ் அத்தாவில் இன்னும் பலரை வச்சுக்கிட்டு தலித் அடியாட்களை வச்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்து அதுக்கு கவுண்டராக திருமாவளம் இருக்கிறாரு வடக்க முழுக்க மாநில எல்லாம் சமரசம் பண்ணிட்டு போயிடுச்சு தமிழ்நாட்டில் இன்னும் திராவிடம் இன்னும் உயிரோடு இருக்குது கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக ஓட்ட உடச்சல ஆயிடுது லைட்டா நீர்த்து போயிருந்தாலும் நாங்க திரும்ப அதை மீட்டு கொண்டு வந்துடுவோம் திராவிடமாகட்டும் பெரியாராகட்டும் கம்யூனிஸ்டுகளாகட்டும் அவங்க மண்ணை காப்பாற்றுவாங்க வடக்கின் ஆதிக்கத்தை தெருக்கு ஒருபோதும் சகித்து கொள்ளாது அதை இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லும் சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரண் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்